ராகவனுக்கும் வேதாந்தத்துக்கும் மனஸ்தாபம் வந்திருந்த சமயம் வேதாந்தம் கவலைப்பட்டது அதிகமே இல்லை. இப்போது சீனியுடனும் ஒரு சத்ருபாவம் சேர்ந்து கொள்ளவே அவன் மனத்தில் ஒரு உளைச்சலே ஏற்பட்டுவிட்டது. எவ்வளவுதான் முயன்றும் கூட இரவெல்லாம் அந்த வேதனையை அகற்ற முடியவில்லை. நித்திரையுடன் குஸ்தி போட்ட அந்த வேதனை வெற்றியடைந்து தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு விட்டது. இனி அந்த வீட்டில் வேதாந்தத்தின் நிலைமை என்ன? கௌசல்யா அவனை ஆரம்ப முதலே ஒரு அலட்சிய பாவத்துடன் நடத்தி வந்திருக்கிறாள். வைதேகியின் பார்வையில் அனல் வீசுகிறது. சாரங்கனை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. தன்னிடம் அனுதாபம் கொண்ட இரு தெய்வங்களான வெங்கடாச்சாரிக்கும் மைத்திலிக்கும் அங்கே சக்தி இல்லை. இருப்பதா போவதா? போவதானால் எங்கே போவது? மனம் புண்ணாக வேதனை செய்ய வேதாந்தம் புரண்டான். இன்று வரை அவன் கண்ணால் ஜலம் விட்டவன் இல்லை. தகப்பனார் இறந்த துக்கம், வைரத்தின் விஷமத்தினால் சொத்துக்களை இழந்த துக்கம், ரங்கநாதம் செய்த மோசடி, செல்லத்தின் அன்பு ததும்பும் கடிதங்களில் காணும் ஏக்கம், இங்கே படும் தொல்லை எல்லாம் அவனை தாக்கி பலஹீனமாக்கிவிட்டன. ஆனாலும் கண்ணில் நீரை வருவிக்கவில்லை. இன்று குப்புசாமி அவன் சாப்பிடவில்லை என்று சந்தோஷப்பட்டு கொண்டதும், உதவாக்கர பயல் சீனி எதிர்த்து வாதாடியதும் அவன் இருதயத்தை வாள் கொண்டு அறுத்தன. ஓவென்று சிறிது நேரம் வாய்விட்டே அழுதான். இருட்டில் யாரும் அவனை பார்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையுடன் கண்ணால் ஜலம் கொட்டினாலாவது மனபாரம் தீராதா என்ற ஆசையும் இருந்தது. அரை மணி நேரம் முகத்தை மூடிக்கொண்டு மெல்ல விம்மி அழுதான். ராகவனோ சீனியோ விழித்து கொண்டு அவன் வருந்துவதைக் கண்டால் கை கொட்டி நகைப்பார்கள். அந்த வீட்டில் அவன் இன்னும் இளக்காரமாகி விடுவான். ராட்சசிகள் மத்தியில் இருந்த சீதாதேவி கூட மெல்லத்தான் அழுதாளாம். இறைந்து அழுதால் தூங்கிக் கொண்டிருந்த அரக்கிகள் விழித்துக் கொள்வார்கள் என்ற அச்சமாம். அந்த தேவிக்கு சரியான சந்தர்ப்பத்தில் புத்திதாம வரிஷ்டனான மாருதி வந்து உதவினான். ராகவனிடமிருந்து சீனியிடமிருந்து வேதாந்தத்தை அப்படி யார் வந்து மீட்கப் போகிறார்கள்? மறுநாள் காலை வேதாந்தம் ஒற்றை தலைவலியுடன் எழுந்திருந்தான். அன்று மத்தியானம் லேசாக ஜுரம் அடித்தது. ஜுரம் இருக்கிறது என்று சீனியிடமும் சொன்னான். அவன் காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையாகையால் நாடக ஒத்திக்கை பலமாகவே நடந்தது. ஏக கூச்சல் கைத்தட்டல். தேவநாதன் அந்த சபையின் ராஜாவாக விளங்கினான். சீனியை புகழ்ந்து விட்டால் தனக்கு அங்கே கௌரவம் உயரும் என்று தெரிந்து கொண்டவனாகையால் அதில் தீவிரமாக முனைந்தான். இந்த நாடகம் நன்னா அமைஞ்சுடட்டும், தேவநாதன் சாருக்கே நான் ஒரு மெடல் செஞ்சு போட போறேன் என்றான் சீனி. வேதாந்தத்துக்கு தலைவலி பொறுக்க முடியவில்லை. தேவநாதனை தனியே அறைக்குள் அழித்து, இன்று ரிகர்சல் போதும்னு சொல்லுங்கோ, எனக்கு உடம்பு சரியில்லை என்று கேட்டுக்கொண்டான். தேவநாதன் வெளியே வந்து இதை கூறியதும், அவருக்கு தலைவலியா இருந்தா வாசல் வராந்தால போய் இருக்கட்டுமே என்றான் சீனி. ஏன், நேத்து ஒரு உறவினர் வீட்டுல போயிருந்தாரு, இன்னைக்கும் அங்கேயே போலாமே என்று ராகவன் யோசனை கூறினான். எதற்கோ எல்லா பிள்ளைகளும் சேர்த்து சிரித்தார்கள். ஒத்திகை நிற்காமல் தொடர்ந்து நடந்தது. இது அவர்கள் வீடு, நமக்கென்ன உரிமை என்று வேதாந்தம் காதையும் தலையில் ஒரு முண்டாசு கட்டி பேசாமல் திரும்பி படுத்து கொண்டான். அந்த அசைதியிலேயே அவன் நன்றாக தூங்கியிருக்க வேண்டும். கண் விழித்த போது 7:30 ஆகியிருந்தது. பக்கத்தில் உட்கார்ந்து வெங்கடாச்சாரி எழுப்பிக் கொண்டிருந்தான். மைதிலி நின்று கையில் சூடாக காஃபியை வைத்துக் கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். எழுந்து உட்கார்ந்ததும் வேதாந்தத்துக்கு சிறிது நேரம் தன்னை சுற்றிலும் ஒன்றுமே புரியவில்லை. ஒன்றுமே சாப்பிடலையாம வேதாந்தம், உனக்கு என்ன செய்யறது என்று கேட்டான் வெங்கடாச்சாரி. இந்த காஃபி சாப்பிட சொல்லுங்கோ என்றாள் மைத்திலி. ஒரு வாய் விட்டு கொண்டவன் விழுங்கினான். டம்ளரை கீழே வைத்துவிட்டு துக்கம் தாங்க மாட்டாமல் கதறிவிட்டான் வேதாந்தம். பயப்படாத, நான் இருக்கேன், சாப்பிடு, மெல்ல சாப்பிடு என்று இதமாக வெங்கடாச்சாரி தானே டம்ளரை அவன் அருகில் வாய் கழுகி கொண்டு போய் குடிக்க செய்தான். உபச்சாரம் பலமா இருக்கு, வத்தியா இருக்கு என்று ராகவன் சீனியிடம் சொன்னான். அண்ணா என்னைக்குமே ஒரு டன்ஸ் பெரிய கரியம் செய்துட்டதா நினச்சுக்குவான் என்றான் சீனி. வேதாந்தம் தம்பதிகளை கண்குளிர பார்த்தான். இந்த ஊரில் பார்த்தசாரதி பெருமாள் இருக்கிறார் என்று ஒரு அத்தை சொல்லியிருக்கா. இன்னும் ஒரு தரம் கூட நான் அவரை சேவித்துட்டு வரல. சார் போய் வந்திருந்தேன்னா நான் இப்போ படுத்துட்டுருக்க மாட்டேன். அந்த பெருமாள் உங்களை மேலாக வைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் சார். என்கிட்ட அவ்வளோ அன்பா இருக்கே சார். மைத்திலியை பார்த்து கொண்டு, உங்க ரெண்டு பேருக்கும் நான் செய்யக்கூடியது எதுன்னே எனக்கு தெரியல. நீங்க நன்னா இருக்கணும், படுத்துக்கோ வேதாந்தம், அலட்டிக்காத, நன்னா தூங்குனா உடம்பு சரியாகிடும். வேதாந்தம் 3 நாள் ஜுரமாக இருந்தான். என்ன ஒட்டுவாரொட்டி ஜுரமோ என்று சீனியும் ராகவனும் மாடி ரூம் பக்கமே வருவதில்லை. அம்மா உத்தரவு என்று சொல்லி கொண்டார்கள். சம்பா ஜானகி மாடியையே எட்டி பார்க்கவில்லை. 4வது நாள் வேதாந்தத்துக்கு உடம்பு குணமாகிவிட்டது. அன்று ஒரு ஆச்சரியம் நடந்தது. டெல்லியிலிருந்து வெங்கடாச்சாரிக்கு ஒரு தந்தி வந்திருந்தது. அதில் மைத்திலியின் பெரியப்பாவும் சந்தானமும் டெல்லி சென்றதை பயன்படுத்தி கொண்டு வெங்கடாச்சாரியை உத்தேசித்து ஒரு பெரிய மனிதரை பார்த்திருக்கிறார்கள். சர்க்கார் பிரசார இலாக்காவில் ஒரு நல்ல ஸ்தானம் காலி இருப்பதாக தெரியவே உடனே வெங்கடாச்சாரியை புறப்பட்டு வரும்படி தந்தி அடித்து விட்டார் சந்தானம். அந்த தந்தி அந்த வீட்டில் மிகுந்த கலகலப்பை ஏற்படுத்தி கொண்டது. கௌசல்யா வெகு சந்தோஷமாக இருந்தாள். அவனுக்கு பெரிய இடத்தில் உத்தியோகம் ஆகிவிடும் என்று பரங்கிமலை ஜோசியர் சொன்னாரே, நான் அப்போ நம்புனேன், மத்தவா நம்பல, என்ன பரிகாசம் பண்ணா என்றாள். சீனியும் ராகவனும் குதித்தார்கள். சம்பாவும் ஜானகியும் மைத்திலியையும் எங்கேயோ பின்பற்றினார்கள்.
வைத்தேகி வந்து சந்தோஷம் தெரிவித்து விட்டு போனாள். படித்த படிப்பு வீண் போகப்படாது, போய் ஒத்துக்கோ, உன் அத்திம்பேட்ட சொன்னையோ என்று கேட்டாள். இன்னும் அவரை பார்க்கல, அங்கே வர என்று வெங்கடாச்சாரி மாடிக்கு வந்து வேதாந்தத்திடம் தந்தியை காட்டினான். நாலு நாள் முந்தி நீ சொன்ன உன் வாக்கு பலிச்சுட்டுது, பெருமாள் எனக்கு வழிகாட்டிட்டார் என்றார். சார், என் வார்த்தையினால பலிச்சுது? நான் என்ன சார் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? என்கிட்ட நீங்க இருந்திருக்கிற அன்புக்கும் விசுவாசத்துக்கும் நல்லெண்ணம் என்றது இயற்கைதானே என்று கேட்டான். வேதாந்தம் மைத்திரியின் முகத்தை பார்த்தான். அது செந்தாமரை போல மலர்ந்திருந்தது. அவளுடைய அறைக்குள் செல்லும் போதும் வரும்போதும் சுவரில் ராமர் பட்டாபிஷேக படத்தை பார்த்தான். அவள் டெல்லிக்கு போகும்போது அதையும் கையுடன் கொண்டு போவாள். அவளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த படம் அது. நித்தியம் எழுந்ததும் முதல் காரியமாக ராம லக்ஷ்மண சீதா அனுமந்தர்களை பார்ப்பாள். மங்களங்களை கொண்டு வந்து தள்ளிவிட்டது அந்த படம் என்று எண்ணிக்கொண்டான். ஒரு காலத்துல நானும் செல்லமும் இப்படித்தான் இருப்போமோ? ஐயோ பாவம், அவ என்ன கஷ்டப்படுறாளோ! கடிதங்களில் கண்ணீரை மறைக்கிறாள், ஆனால் முடியவில்லை, இடையிடையே வெளிப்பட்டு விடுகிறது. அன்று அவனுக்கு செல்லத்திடமிருந்து அவன் போட்டிருந்த கடிதத்துக்கு பதில் வந்தது. செல்லம் எழுதியிருந்தாள், உங்கள் கடிதத்தில் இரண்டு இடங்களை படித்த போது எனக்கு மிகவும் கோபம் கோபமாக வந்தது. முதலில் நான் எடுத்த காரியங்கள் எல்லாமே கெட்டு போக வேண்டும் என்றொன்று சாபம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று எழுதியிருக்கிறீர்கள். இனிமேல் எனக்கு இன்னொரு தடவை நீங்கள் அந்த மாதிரி எழுதக்கூடாது. உங்களைப் போல் அதிர்ஷ்டசாலியாக யாருமே இருக்க போறதில்லை. ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் வந்து கொட்டுற எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், அது நிலைக்கிறதில்ல. சிரமப்பட்டு உழைச்சு அனுபவிச்சு சம்பாதித்தாலே நிரந்தரமா இருக்கும். இரண்டாவதா, ஆசிரியர்கள் என்ன வேணான்னு சொல்லிட்டா முத கோப்பிலேயே தோல்வி அனுபவிச்சுட்டேன்னு எழுதியிருக்கேன். அதையும் உங்க கையால எழுத அனுமதிக்க மாட்டேன். உலகத்துல எத்தனை பேர் தோல்வி அடையறது இல்ல? தோல்வி அடையிறதுனால எந்தவித கௌரவ குறைவோ மதிப்பு குறைவோ கிடையாது. ஒருவர் ஏழையா இருக்கான்னா அது அகௌரவமா? இல்லவே இல்லை. துஷ்டனா இருந்தா, செய்யத்தகாத காரியத்தை பண்ணா, மனுஷத்தனம் இல்லாம நடந்துண்டான்னா தான் தலைய குனியணும். தோல்வி அடைஞ்சதுக்கெல்லாம் சங்கோஜம் கொள்ளவே தேவையில்லை. ஆயிரம் ஆயிரம் பேர் தோல்வி அடையறா தினம் தினம், வெற்றி அடைஞ்ச ஒருவர் பேர் தான் பிரபலமாகிறது. நீங்க ஒருபோதும் நேர்மை தவறி நடக்க மாட்டேன். எல்லாருக்கும் நல்லவரா சத்தியசந்தரா என் ராமரா இருக்க போறவர். உங்களை என் ஆயுள்ல ஒரு நாள் கூட நான் நீங்க பல தோல்விகள் அடைஞ்சா கூட குறைவா எண்ண மாட்டேன். நீங்க திடமா உங்களுக்கு சரின்னு தோன்றதை செஞ்சுக்கிட்டு வாங்கோ, ஒரு விதமான சிரமமும் வராது. முன்னேற்றம் ஒண்ணுதான் வரும். நாங்க ஆடுதுறை போறதை நிறுத்திக்கிட்டோம். அம்மாமே ரொம்ப அசக்தமா இருக்கா என்ன அப்படின்னு காரணம் மட்டும் இல்ல, ரயிலுக்கு பணம் கொடுத்து ரங்கநாதத்தை பாக்குறதுக்கு பதில் பெருமாளுக்கு நெய் விளக்கேத்தி அவர் பாதத்துல சேவிச்சாது போற வழிக்கு நல்லதுன்னு அம்மா சொல்லிட்டா. வேண்டியது கண்ணால் ஜலமும் விட்டுட்டா. நான் கூட ஒரு சமயம் ஒரு கண்ணீர் வீடாகிறது பாரு என்ன, அதுக்கு அம்மா நம்ம வாயால ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன கோச்சுட்டா. நீங்க உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கொள்ளணும் என்பதுதான் கவலையா இருக்கு. நான் பக்கத்துல இருந்தாலாவது தலைய வலிச்சா காலை வலிச்சா குதவியா இருப்பேன். இப்போ யார் இருக்கா? இதை நினைச்சாதான் என் மனசு படும் பாடு அத்தனை அத்தனை இல்லை. அடிக்கடி லெட்டர் போடுங்கோ. உங்கள் அன்புள்ள செல்லம். வேதாந்தம் மெல்ல படித்து முடித்தான். அந்த கையெழுத்திலேயே ஒரு எளிமை, ஒரு தூய்மை, ஒரு அழகு இருந்ததாக அவனுக்கு தோன்றியது. அந்த பெண் வேண்டிக் கொண்ட தெய்வம்தான் வெங்கடாச்சாரியின் மனதை அவன்பால் இழக்கியதோ? பின் அவனும் ஏன் அங்கிருந்து போகிறான்? டெல்லிக்கு போவதாக வெங்கடாச்சாரி புதிய உடைகள் தத்து கொள்ள அதிகம் அலைந்தான். வீட்டில் சீனியும் ராகவனும் இன்னும் மோசமாக இருந்தார்கள். சீனியும் ராகவனைப் போல அவனுடன் பேச்சை குறைத்து கொண்டான். ஒரு முறை கூப்பிட்டால் வருவதில்லை, இரண்டு தடவையாக அழைத்தால் கூட அட சரிதான் சார் காது கெட்டு இங்கு யாரும் செவிடில்ல என்றான். அலாரம் கடிகாரத்தை கிழவர் விடிய இரண்டு மணி முந்தி வைத்தது போக இப்போது காலை எட்டு மணிக்கும் வைத்து சந்தேகம் இல்லாமல் சாவியும் கொடுக்க மறந்து போனார்கள். சம்பா ஜானகி இருவரும் தவறாமல் சொல்லி கொடுத்து விட்டு வேதாந்தம் பாபு கண்ணன் இருவருக்கும் இரவு நேரங்களில் சென்றான். அங்கே சாரங்கன் இப்போது வெங்கடாச்சாரியின் மீது வெகு கோபத்தில் இருந்தான் என்பது தெரிந்தது. வைதேகி, கடைசியில நான் சொன்னபடி ஆயிடுத்து பத்தியா என்று உரிமினான். என்ன சொன்னேள்? இந்த வெங்கடாச்சாரி அற்பப்பய, இவனை நம்பி நான் வேலைக்கு ட்ரை செஞ்சா அவமானப்படி வர வேண்டும் நானே. இப்போ அவனுக்கா நான் பார்த்தவளெல்லாம் பார்த்து கெஞ்சி கெஞ்சாதவளெல்லாம் கெஞ்சி வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கேன், நாளன்னைக்கு அழிச்சுன்னு போலான்னு இன்னும் இருக்கான். அவன் இப்போ டெல்லிக்கு போறானாமே, நான் எந்த முஞ்சியோட ஆபீஸ்க்கு போறது என்று கூச்சல் போட்டான். உங்களைத்தான் பார்க்க வேணான்னு தானே, இவா சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே என்றாள் வைதேகி. நீ சொன்னா போதுமா? உங்க அப்பா டெல்லிக்கு போறச்ச ஒரு வார்த்தை சொன்னாரா? அப்பவே எனக்கு சந்தேகம். அவர் கல்யாணின் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவே போல. இவன் வேலைக்காக போனார், கௌத்தமா வேலை பண்ணிருக்க, எனக்கு எத்தனை நாளா பழக்கம் அவரு. வைதேகி தன் தகப்பனாருக்கு பரிந்து கொண்டு வரவில்லை என்பதை வேதாந்தம் கவனித்தான். இப்பதான் என்ன, அவனை நீங்க இருக்க சொல்லிடுங்களே, நீங்க பார்த்து கொடுக்குற வேலை இதை விட நல்லதுதானே என்று கேட்டாள். நல்லதா? இது மாதிரி இந்த பையன் மூணு ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா நான் இனிமே தலையிட மாட்டேன். இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்மள காலை வாரி விட்டுடுவான், அதுக்காகத்தான் நான் பயந்தேன். இது வெறும் சவுடால் அடி, வைதேகியை தவிர வேறு யாரிடமும் செல்லாது என்பதை வேதாந்தம் யூகித்துக் கொண்டான்.
ஏன் வைதேகி கூட அறிந்திருந்தும் சாரங்கன் வாயை கிளப்ப வேண்டாம் என்று தான் கவனிக்காதவள் போய் பாசாங்கு செய்திருக்க வேண்டும். வீட்டில் வெங்கடாச்சாரி மைத்திரியிடம் பேசியதும் வேதாந்தத்தின் காதில் விழுந்தது. அத்தின் பேர் வேலையும் பார்க்கல, மண்ணும் இல்லை, நான் நிச்சயம் போறேன், இங்க இனி தங்கியிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் புருடா அடிக்கிறார், விட்டுட்டேன் என்றாள். நீங்க விளையாட்டுக்கு டெல்லி போல இங்கே இருக்கேன்னு சொல்லி பாருங்களே என்றாள் மைத்திலி சிரித்து கொண்டு. உனக்கு தெரியாது பிற்பாடு இது வெளிப்பட்டதோ, சாரங்கன் சீருவர், அவரை பெரிய மனிதராகவே வச்சு நாம மரியாதையா ஒதுங்கிறது எவ்வளவோ சேமம் என்றான். எத்தனை அற்புதமாக வெங்கடாச்சாரி அளந்து வைத்திருந்தான் சாரங்கனின் குணத்தை, ஆனாலும் எத்தனை சாமர்த்தியமாக அதை வெளியில் காட்டாமல் நடந்து கொண்டான். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ எத்தனை சாணக்கியம் தேவையாக இருக்கிறது. வேதாந்தம் அதை எண்ணி எண்ணி ஆச்சரியப்பட்டான். இத்தனை புத்திசாலியான வெங்கடாச்சாரி கூட டெல்லிக்கு புறப்படும் தினத்தில் ஒரு தவறு செய்துவிட்டான். அதனால் என்ன பலன் ஏற்படும் என்பது அவனுக்கும் எள்ளளவேனும் தெரிந்திருக்குமானால் அவன் நிச்சயம் அதை செய்திருக்க மாட்டான். ராகவனையும் சீனியையும் அழைத்தான். அப்பா இல்லைன்னதும் உங்க பாடு பெரிய கொட்டமாயிட்டுதுடா, பரீட்சையில நாளைக்கு சுழிதான் வாங்குவேன். ஆமா என்று அதட்டினான். சீனி பேசாமல் இருந்தான். ராகவன் மட்டும், அதெல்லாம் இல்ல சித்தப்பா, உன் ஆச்சரியத்துல மூழ்கடிக்க போறோம் என்றான். அந்த ஆச்சரியம் எனக்கு ஒரு காலத்திலயும் ஏற்படாது. நீங்க என்ன நிச்சயமா ஆச்சரியப்படுத்தணும்னா ஒரு காரியம் செஞ்சுடுங்க, உங்க டியூஷன் வாத்தியார ஒழுங்கா நடத்துங்க. ஏதோ கஷ்ட காலத்துல அவன் இங்க வந்து மாட்டின்ட்டான், அதை நீங்க பயன்படுத்தின்னு நன்னா படிச்சா படிங்க. குறைஞ்சபட்சம் அவன் மனசையாவது புண்படுத்தாதீங்க. ஆமா, ஏற்கனவே மிகவும் நொந்தமாவன். அவர் கோல் சொல்லிட்டாரா என்று வெடுக்கென்று கேட்டான் ராகவன். இந்த மாதிரி குணத்தை வளர்த்துண்டனா 7 ஜென்மத்துக்கும் நீ கடத்தேற மாட்ட ராகவா. ஒருத்தரை நோக அடிக்கிறதுனா எல்லாம் இல்லையா, அவன் படிப்பு சொல்லி கொடுக்க வந்திருக்கான், அதுவும் நீங்க கூப்பிட்டு வந்திருக்கான், பாடம் சொல்லி தரதுல ஏதானும் தப்பு இருக்கா? எங்க பேர்ல தப்பு இருக்கிற மாதிரினா நீ பேசுற என்றான் சீனி. நான் உங்களை கேட்டு அதை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, அவனை கேட்டே தெரிஞ்சுப்பேன். ஏதானும் என் காதல விழுந்தா நான் அப்பாவுக்கு எழுதிடுவேன். ஆமா, ராகவனும் சீனியும் சீறி கொண்டு அப்பால் போனார்கள். சமயம் வந்தால் வெங்கடாச்சாரிய பலார் என்று கன்னத்தில் ஒன்று விட்டு விடுவான். அந்த பயம் அவர்களுக்கு உண்டு. வாத்தியார் கோல் சொல்வாராமே, அது வரைக்கும் விட்டு வைப்போமா என்றான் ராகவன். வெங்கடாச்சாரி டெல்லிக்கு போன பின்பு சீனி ராகவனைப் போல் பேச்சை மெல்ல மெல்ல நிறுத்தினான். 2 நாட்களுக்கு பிறகு வேதாந்தம் இருந்த பக்கம் கூட திரும்புவதில்லை. அந்தந்த மணிப்படி புத்தகங்களுடன் வேதாந்தம் காத்திருப்பான். அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்ற பிறகு அவனும் படுக்கப் போவான். கல்யாணி இடமாவது இந்த தகவல்களை சொல்லலாம் என்றால் அவள் மைத்திலியுடன் கூட சித்தியாவின் வீட்டுக்கு தங்கிவிட்டாள். 2 வாரங்கள் இம்மாதிரி சென்றன. 1 வாரத்தில் வருவதாக சென்ற சந்தானம் 3வது வாரமும் டெல்லியில் தங்க போவதாக லெட்டர் வந்துவிட்டது. வெங்கடாச்சாரிக்கு 250 ரூபாயில் உத்தியோகம் கிடைத்து விட்டதாகவும் சமாச்சாரம் வந்துவிட்டது. கல்யாணியின் கல்யாணம் சற்று ஒத்தி போடப்பட்டது. ஏனெனில் சுதர்சனத்தின் தங்கைக்கு கல்யாணம் செய்த பிறகே பிள்ளைக்கு செய்வதென்று அவன் தகப்பனார் கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அங்கேயும் அநேகமாக வேறு ஒரு வரன் விரைவில் குதிரலாமா. கௌசல்யா பொதுவாக சொன்னாள், எங்க போயே, ஒரு தங்க கல்யாணத்துக்கு நிக்கிறதுக்கு அண்ணன் அதற்கு ஆகாம பண்ணிட்டு இருக்க மாட்டான். இதே கதை, பெண்ணை பெத்தவாளுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி கஷ்டம் இருந்தே தீரும் இருக்குல்ல, அவங்களும் எதைத்தான் சொல்லுவா என்றாள் மைத்திலி. எத்தனை சாதுரியம் என்று வேதாந்தம் நினைத்தான். அத்தனை வயதானவனால கௌசல்யா அசந்தர்ப்பமான ஒரு வார்த்தையை அப்போது சொல்லிவிட்டாள். மைத்திலி, உனக்கு தம்பி காவேரியோட போகாம உயிரோடு இருந்திருந்தா இப்போ அப்படித்தான் நீயும் சொல்லுவ. மைத்திலியின் கண்களில் கரகரவென்று ஜலம் வழிந்தது. முகத்தில் துணியை போட்டுக்கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். இப்போ என்ன சொல்லிட்டேன்னா அப்படி அழறபடி, அதிசயமாத்தா இருக்கு, இவாளுக்கு மேல துக்கப்பட்டவதான் நானும் என்று கௌசல்யா தோள்பட்டையில் மூவாய்க்கட்டையால் இடித்து கையை கொட்டி உடம்பை வலித்து காட்டினாள். இந்த காட்சியை பார்க்கத்தான் அங்கே யாரும் இல்லை. அன்று மாலை வேதாந்தம் உலாவி வரலாம் என்று வெளியே கிளம்பினான். மவுண்ட் ரோட் பக்கம் வந்ததும் திருவல்லிக்கேணி பீச் ஓர் உலகத்திலேயே மிக அழகு வாய்ந்தது என்று விவரிக்கிறார்களே, எப்படி இருக்கிறது என்று பார்த்து வரலாம் என்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. பஸ் ஏறி பீச்சுக்கு அருகாமையில் போய் இறங்கினான். அங்கு ஜனசமுத்திரம் ஒன்று ஜலசமுத்திரத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தது. நீண்ட தார் ரோட்டில் ஊர்ந்து செல்லும் கார்களையும் ரோட்டு ஓரமாக நின்ற கார்களையும் பார்த்தபடி மணல் பரப்பை அடைந்தான். சவுக்கத்தை விரித்து அதன் மீது உட்கார்ந்து கொண்டான். எத்தனை பேர் இந்த இடங்களில் மாலை வேளைகளில் தினமும் உட்கார்ந்து உலகையும் கவலைகளையும் மறந்து சிறிது காலம் இருந்துவிட்டு போகிறார்கள். இந்த இடத்திலே எத்தனை தேசிய வீரர்கள் காரசாரமாக பேசி லட்சக்கணக்கான மக்கள் உள்ளத்திலே வீராவேசத்தை எழுப்பியிருக்கிறார்கள். எத்தனை காதல் தம்பதிகள் உல்லாச நடை போட்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் போடுகிறார்கள். அல்லல்லோ என்று கூவிக்கொண்டே வேதாந்தத்தின் தோள்பட்டையை கனமாக அமுக்கிக் கொண்டு ஒரு ஆசாமி பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். மற்றொருவன் செருப்பு காலால் மண்ணை தூவி இறைத்தபடி எதிரில் வந்து குத்திட்டு அமர்ந்தான். வெங்கட் அண்ட் ராம், வேறு யாரும் இல்லை. அடடா, அபூர்வமா இருக்கே என்றான் ராம். நான் மட்டும் எதிர்பார்த்தேன், அபூர்வமான இடங்கள்ல தான் சிலரை பார்க்கலாம் என்றான் வெங்கட்.
அன்று வெகு நேரம் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம் என்றான் ராம். நீங்க வராதபடியால காத்திருக்கும்படி ஆச்சு. வந்திருந்தா உங்களை சட்டுன்னு ஒரு பிக்சருக்கு கொத்தின்னு போயிருக்க மாட்டோமா? வேதாந்தம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அன்று எதிர்பாராத விதமாக வர முடியாமல் போய்விட்டது. ஒரு அசௌகரியம், ஒரு சிநேகிதர் மகாபலிபுரம் வந்துதான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணி, அடடா அவரை ஏன்ட்டு கொண்டு வந்திருக்கலாமே, மகாபலிபுரம் பார்க்கணும்னு எனக்கும் எத்தனை ஆசை, அடடா என்றான் ராம். கிடக்கிறது விடு, நம்ம எடிட்டர் ஒரு நல்ல ஆர்டிக்கிள் மகாபலிபுரம் பத்தி எழுதி தந்துட்டோம். நாம பார்த்தா மாதிரி ஆயிட்டு போறது. நாம பாக்குறதுக்கும் ஒரு எழுத்தாளன் பாக்குறதுக்கும் ஒரே வித்தியாசம். நாம பார்த்தா நம்மளோட க்ளோஸ், எழுத்தாளன் பார்த்தா அதை உலகத்துக்கே சொல்லுவான். எப்படி ராம்? நீங்க அன்னைக்கே வராதத ஒரு விதத்துல நல்லது, ஏன்னா நம்ம பிளான்கள் அன்னைக்கு ரெடி ஆகல, இப்போ ரெடி என்றான் ராம் வேதாந்தத்திடம். அட சொல்லப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ தொடர்கதை மாதிரி பேசுற என்று அவசரப்படுத்தினான் வெங்கட். ராம் கனைத்து விட்டு கொண்டு ஒரு கடலைக்காரனை அழைத்தான். மூன்று பேருக்கும் மூன்று சுண்டல் கடலை போட சொல்லிவிட்டு தான் மட்டும் கொஞ்சம் பிசுறி வாங்கி கொண்டு வெங்கட்டை சில்லறை கொடுக்க சொல்லிவிட்டு பெரிய பீடிகையுடன் ஆரம்பித்தான். மிஸ்டர் வேதாந்தம், நீங்க எழுத்தாளர், நான் எழுத்தாளன் இல்லை, இருந்தாலும் உங்களை விட எனக்கு அனுபவம் உண்டு, உலக அனுபவம் சொல்றேன். அதனால நான் உங்களை எழுத்தாளன் ஆகாத என்று சொல்லிடுவேன்னு பயந்துடாதீங்க. அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சதா சொல்லியிருக்கீங்க என்றான் வேதாந்தம். ரைட், நீ யாரை கேட்டாலும் எழுதி ஜீவிக்க முடியாதும்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எழுத்து சோறு போடாதுன்னு தான் திட்டுவாங்க. அந்த பேச்சை நீங்க நம்ப கூடாது, முன்னாடியே சொல்றேன். அட சொல்லுப்பா என்றான் வெங்கட் ஒரு கைமணலை மற்றொரு கைக்கு நூறாவது தடவையாக மாற்றிக்கொண்டு. எப்போ எழுத்து சாதம் போடாதுன்னு கேட்டா காகிதம் வாங்கி கதை எழுதி கொண்டு பத்திரிகை ஆபீஸ்ல போய் தொங்குறீங்க பாருங்க, அப்போதான் போடாது. ஒரு எடிட்டர் முன்பாதி பெஸ்ட்டு பின்னால மாத்தின்வான்பார், இன்னொருத்தர் பின்பாதி பலேஜோ முன்பாதியை மாத்தும்பார். மாத்தி காண்பிச்சா ரெண்டு பேரும் நன்னா இல்லம்பா. ஐயையோ, கதை எழுதி பத்திரிகாசிரியரை பார்த்து திருப்தி பண்ணி ஜீவனம் செய்யறத போல சிரமமே கிடையாது. வரிசையா நாலு போடுவா, சரி புடிச்சிட்டுதுன்னு நினைப்பீங்க, வரிசையா அடுத்தபடி 40 கதைகளை திருப்பிடுவா. என்ன சொல்றது? குவைட் ரைட் என்றான் வெங்கட். ஒரு கதை கூட முழுக்கப்படுத்திராத அவனுக்கு இப்போது ஆமோதிக்க மட்டும் எப்படி தெரிந்ததோ? வேலையோ கஷ்டம், வரும்படியும் ரொம்ப சொல்பம், எதுவும் 6 மாசத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா கதை கொண்டு வர போதே இது மாதிரி 3வது வருஷம் ஒன்னு மாதிரி தோன்றதுன்பா. உண்டா இல்லையா? எனக்கு அனுபவம் இல்லை என்றான் வேதாந்தம். இந்த அனுபவம் உங்களுக்கு வராம செய்ய போறதுதான் என் தொழில். ஒரு ஆசிரியரா உங்களை ஆக்கிட்டா ஒரு வம்பும் இல்லை. நீங்க தான் ராஜா, சக்கரவர்த்தி, மன்னாதி மன்னன், கியாதிக்கு கியாதி, சக்தி, எப்பேற்பட்ட சக்தி உங்க கையில. ஐயா, என்கிட்ட ஒருத்தன் வந்து நீங்க எடிட்டரா இருக்கீங்க மகாராஜாவா இருக்கீங்களான்னு கேட்டா கண்ணை மூடிட்டு எடிட்டர்னு சொல்லிடுவேன். சுச்சோ என்றான் வெங்கட். எனக்கும் அதுவேதான் ஆசை, ஆனா வழி தெரியாம தவிக்கிறேன். யார அணுகுனா என்று வேதாந்தம் சொல்லி நிறுத்தினான். ராம் சிரித்தான். யார அணுகினாலா? நீங்க யார போய் அணுகணும், ஒருத்தட்டும் போக வேண்டாம், நான் அல்லவா உங்களை அணுகி அந்த காரியம் செஞ்சு வைக்க போறேன் என்றான். செய்டா அவருக்கு, நல்ல மனுஷன், உன்னை மறக்கவே மாட்டார் என்றான் வெங்கட். வேதாந்தம் உடலில் புல்லரித்தது. அதிர்ஷ்டம் வரதா, வந்து விட்டதா? நன்றாக மணலில் ஸ்திரமாக உட்கார்ந்து கொண்டான். நீங்க எதுக்கும் யோசிக்க வேண்டாம் மிஸ்டர் வேதாந்தம், நம்ம ஆபீஸ்க்கு ஒரு நாள் வாங்க, என்னோட உட்காருங்க, யோசிப்போம், பேசுவோம். இந்த சென்னை பட்டணத்து ஜனங்களை ஒரு கலக்கலக்குவோம். உங்களையும் என்னையும் பத்தி பேசாத பேர் இல்லைன்னு செஞ்சுடுவோம் என்று எழுந்தான். வரேன் சார், கட்டாயம் வரேன் என்றான் வேதாந்தம்.